இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்க 2017 தேர்தல் பத்திர திட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்தது. இதன்படி தனிநபர் அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்கள் வங்கியில் பணம் செலுத்தி தேர்தல் பத்திரங்களை வாங்கி தாங்கள் விரும்பும் கட்சிகளுக்கு கொடுக்கலாம். நன்கொடை அளிப்பவர்கள் விவரம் ரகசியமாக வைக்கப்படும். SBIயின் குறிப்பிட்ட சில கிளைகளில் இந்த பத்திரங்கள் விற்கப்பட்டன. இந்த திட்டத்தை எதிர்த்து பல்வேறு அமைப்பினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் தேர்தல் பத்திர திட்டம் செல்லாது என 15 February அறிவித்தது. இதுவரை நன்கொடை அளித்தவர்களின் விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கும்படி SBIக்கு உத்தரவிட்டது. March 15 அதை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிட வேண்டுமெனவும் உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. அதன்படி SBI சில தினங்களுக்கு முன்பு விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது. அதை ஒரு தினத்துக்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. 2 விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. 337 கொண்ட முதல் பாகத்தில் தேதி வாரியாக நன்கொடை அளித்தவர்கள் விவரம் உள்ளது. 426 கொண்ட 2 பாகத்தில் கட்சிகள் பணம் பெற்ற விவரங்கள் உள்ளன.